கேளம்பாக்கம் அருகே டீ கடை ஒன்றில் திடீரென புகுந்த கும்பல் ஒன்று உருட்டுக்கட்டையால் கடையை சூறையாடியதுடன் கடை உரிமையாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தும் பகீர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. தாக்குதல் பின்னணி என்ன? சிகரெட்டிற்கு பணம் தர மறுத்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து டீக்கடையை சூறையாடும் காட்சிகள்தான் இவை. இருவர் பிடிபட்டுள்ள நிலையில் கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட மற்றவர்கள் போலீசார் பிடியில் சிக்குவார்களா? செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தை அடுத்த களிப்பட்டூர் பகுதியில் பிஸ்மி என்ற பெயரில் பிரியாணி கடை ஒன்று அமைந்துள்ளது. இதன் அருகிலேயே டீ கடை ஒன்றையும் அதன் உரிமையாளர் நடத்தி வருகிறார். இந்த டீ கடைக்கு சனிக்கிழமை இரவு நரேஷ் என்ற இளைஞர் சென்றுள்ளார். டீ மற்றும் சிகரெட் வாங்கி கொண்டு பணம் கொடுக்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. கடை ஊழியர் அவரிடம் பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த நரேஷ் கடை ஊழியரை தாக்கி, என்னிடமே பணம் கேட்கிறாயா, நான் யார் தெரியுமா என கடுமையாக எச்சரித்துள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த போலீசார் நரேஷை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்து வழக்கு பதிவு செய்யாமல் அனுப்பி வைத்தனர். இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய நரேஷ் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தனது கூட்டாளிகள் 10 மேற்பட்டோரை அழைத்து வந்துள்ளார். ஞாயிறு இரவு கடைக்குள் திடீரென புகுந்த கும்பல் கடைகளை சூறையாட ஆரம்பித்தனர். தங்கள் முகம் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் முகத்தை துணியால் மறைத்திருந்தனர். கும்பலை தடுக்க வந்த ஊழியர்கள் காஜா முகமது, பகுதார் ஆகியோரும் சரமாரியாக தாக்கப்பட்டனர். கும்பலிடம் தனியாக சிக்கிக் கொண்ட கடை உரிமையாளர் அஸ்புல்லா மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. கொடூர தாக்குதல் குறித்து பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் அஸ்புல்லா கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகாரளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் களிப்பட்டூர் குட்டம்மா நகர் பகுதியைச் சேர்ந்த 19 பாலமுருகன், 21 அன்பரசன் ஆகிய இருவரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள 10 மேற்பட்டோரை போலீசார் தேடி வருகின்றனர்.